இன்னைக்குள்ள அரசியல் சூழலுங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை மூணு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு அணிக்குள்ளே இருக்காங்க. அந்த அணிக்குள்ளே ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ல அதையும் விட்டு கொடுத்துக்கிட்டு கமல்ஹாசன் அந்த அணிக்குள்ளே போகிறார். 24 சீமான் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் தமிழக அரசியலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும், எத்தகைய அணி மாற்றங்களை ஏற்படுத்தும். எடப்பாடியோட முஸ்லீம் அவுட்ரீச்சுங்கிறது சந்தர்ப்பவாத அவுட்ரீச், ஏமாத்து வேலை, விஜிலண்ட் அலர்ட் முஸ்லீம்ஸ் வந்து. ஸோ இப்போ நாம் தமிழர் என்ன வராங்கன்னா, கடையிலும் கடையிருக்கும் சமூக நீதி, ஆதி தமிழர் வெல்லாது, மீதி தமிழர் வெல்ல முடியாது. அன்முனி ராமதாஸ் கூட என்னை பற்றி தெரியாமல், என்னோட பின்னணி தெரியாமல், நான் யார் எங்க ஃபைதன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகல். சார், சீமான் அவர்களோட பிறந்த நாள் நேற்று வந்து வெகு விமர்சையாக வந்து இது பண்ணியிருந்தது. சீமான் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய நல்ல பாசிட்டிவான கருத்துக்களை சொல்கிற ஒரு ரொம்ப சில பேரில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர். இப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடு, அவரோட அரசியல் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2013 அப்புறம் இத்தனை ஒரு 10 வருஷம் கலந்து வந்திருக்காரு, அவரோட அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து அவரோட வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வளர்ச்சி, பலம், ஆட்டிடியூடு இதை நான் பேசணுமே தவிர, அவரோட கொள்கை நிலைப்பாடு வேற, நம்ம கொள்கை நிலைப்பாடு வேறங்கிறது எல்லாருமே தெரிஞ்சே தான், தமிழகம் அறிந்த ஒரு உண்மை. வளர்ச்சி நிலைப்பாடுன்னு சொன்னால் இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை அவருக்கு ஒரு சாதகத்தை கொடுக்குது. இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலைங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை நீங்கள் பிடிக்குது பிடிக்கல, ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிடாமல் போகிறீங்க, அது வேறு விஷயம். நாம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் 2019 வந்ததாக சொன்னோம். அதுதான் இன்றைக்கும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். இன்றைக்கி 4-5 வருஷமாக அது ஓடிட்டுருக்கு. இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸை பன்னீர்செல்வத்தை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அல்லோல் படுறாருல்ல. ஆமாம். அவரை அண்ணாமலை மதிக்கிறாரா? பாஜக டெல்லி தலைமை மதிக்கதா? இல்லை, யாரும் சுத்தமாக மதிக்கலை. உதயநிதி ஸ்டாலின் 30 நிமிஷம் மோடியை பார்த்து பேசிட்டு வர்றாரு. இவராலையும் பன்னீராலையும் பார்க்க முடியல. பன்னீரையும் சேர்த்துக்கோ, நம்ம ஏன் இவரை மட்டும் குறி வச்சு அதை சொல்லணும்? ஸோ அந்த ரெட்டை தலைமை ரெண்டு வராலையும் பார்க்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாலின் ஒற்றை தலைமைக்கு இணையாட்டு, ரெட்டை தலைமைங்கிறது வந்து இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் அதை நிரூபிக்காதவரை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் கூட இருக்கவங்கலாம் அப்படியே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு முயற்சி பண்ணாத கூட்டணி கட்சிகள், இவர் கூட இருக்கவங்கெல்லாம் பன்னீர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, அவர் மோடி ஆதரித்து மோடி ஆதரவில் சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு பன்னீர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. தென் அண்ணாமலை, அன்புமணி, அன்புமணி, மூணு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு அணிக்குள்ளே இருக்காங்க. அந்த அணிக்குள்ளே ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் அதையும் விட்டு கொடுத்துக்கிட்டு கமல்ஹாசன் அந்த அணிக்குள்ளே போகிறாரு. அப்போ இந்த சூழ்நிலை, ஸ்டாலின் அணிக்கு போட்டியாக எதுவுமே இல்லைங்கிற சூழ்நிலை, எடப்பாடி ஸ்டாலினுக்கு இணையானவர் அல்லங்கிற சூழ்நிலை சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் வந்து, அதர்ஸில் சீமானும் முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். சீமான் கட்சி வந்து ஒரு ஸ்டேச்சுரேட்டட் பார்ட்டி அல்ல, தேங்கி போன கட்சி அல்ல, 1-4-7 பாய்ச்சலில் போகக்கூடிய கட்சி. அடுத்த பாய்ச்சல் அது எதிர்பார்க்குது. அடுத்த பாய்ச்சல் இவர் எதிர்பார்க்கும் போது, சீமானுக்கு பாய்ச்சல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி கீழே வர்றார். இபிஎஸும் ஓபிஎஸும் சேந்தே கீழே வந்தாங்க. திமுக ஓட்டு தான் இவர் எடுக்கிறார். இப்போ வந்து ஓபிஎஸும் இல்லைங்கும் போது முகலத்தோர் கடுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாங்க. எந்த காலமும் முகலத்தோர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த காலமும் ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஷுவர். அந்த சமுதாயம் அதை மறக்காது, மன்னிக்காது. ஈரோடு அந்த சமூகம் வந்து முதுகுளத்தூர்லேயே அந்த பசுமொல்லே காட்டிட்டாங்க. அப்போ இந்த அரசியல் சூழ்நிலையில் சீமானுங்கிற பிளேயர் வந்து மூப்பனார் முந்தைய காலத்தில் இருந்ததை விட, விஜயகாந்த் முந்தைய காலத்தில் இருந்ததை விட பெரிய பிளேயராக இருக்கார். இந்த இடம் தான் சீமானுக்கு துணிச்சலும், ஸ்டாலினுக்கு தான் போட்டியாளர்னு தன்னை பொசிஷன் பண்ணதும், கலைஞருக்கு எதிராக அந்த பேனாச்சிலை உடைப்பேன், திராவிட சுடுகாடு, இதெல்லாம் வந்து சீமானை வந்து ஒரு பெரிய சக்தியாட்டு இன்னைக்கு காட்டுது. அந்த இம்பார்ட்டன்ஸ் தான், அரசியல் சூழ்நிலை தான் சீமானுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸை பெரிய அளவில் கொடுத்துருக்குது. குறிப்பாக அதிமுகவில் பிளவும், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஒரு நெருக்கடி கொடுக்குறதும், அன்புமணி ஒரு நெருக்கடி கொடுக்குறதும், சைலண்டா பன்னீர்செல்வம் ஒரு நெருக்கடி கொடுக்குறதும், சீமானுக்கு பெரிய நெருக்கடியில் வந்து எடப்பாடி பழனிசாமி திணறதும் தான் இன்றைக்கி சீமானுக்கு வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குது. இது எந்த அளவுக்கு கொண்டு போகுங்கிறது வந்து 2024 தான் சொல்ல முடியும். 24 சீமான் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் தமிழக அரசியலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும், எத்தகைய அணி மாற்றங்களை ஏற்படுத்தும். சீமான் தலைமையில் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் வராங்க? சீமான் நிதிஷ்குமார் மாதிரி அவர் தலைமையில் அணி அமைஞ்சிருமா? தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு
சீமான் எப்படி கொண்டு போவாருங்கிறதெல்லாம் 24 மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 மக்களவைத் தேர்தலில் 3.8% வாக்கு எடுத்திருக்கிறாரு. 5 வருஷத்தில் வரக்கூடிய 24 மக்களவைத் தேர்தலில் 12% போயிட்டாருன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எஸ்எஸ்என் சர்வே அதை தான் சொல்லுது. விழுப்புரத்தில் 14-16 சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் பரையர் சமூகமே ஒரு 27-23% பரையர் சமூகமே போடுறதா சொல்கிறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து திமுக அணிக்கு அடுத்தபடியாக சீமானுக்கு 17% முஸ்லீம் போடுறதா சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் அந்த முஸ்லீம் விடுதலை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. எஸ், அப்போ எடப்பாடியோட முஸ்லீம் அவுட்ரீச்சுங்கிறது சந்தர்ப்போத அவுட்ரீச், ஏமாத்து வேலை. விஜிலண்ட் அலர்ட் முஸ்லீம்ஸ் வந்து மாசுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும். 4 பேர் எடப்பாடிகிட்ட போனால் என்ன மரியாதை கிடைக்கும், என்னென்னலாம் தெரியும். அந்த அதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க முடியாது. அந்த மாஸ் என்ன நினைக்குங்கிறதான் பார்த்தா அந்த எஸ்எஸ்என் சர்வேல வந்து அந்த மாஸ் வந்து முஸ்லீம்ஸ் வந்து திமுக அணிக்கு எடுத்தபடியாக நாம் தமிழர் ஏற்றுக்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் 3.8%லேருந்து எஸ்எஸ்என் சர்வே காஞ்சிபுரத்தில் சொல்கிறது மாதிரி, விழுப்புரத்தில் சொல்கிற மாதிரி, இன்னும் பெரம்பலூரில் ரொம்ப அதிகமாக சொன்னார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12 வந்துட்டாங்கண்ணா. இந்த எஸ்எஸ்என் சர்வே பழனியெல்லாம் ஒரு 15 வரை சொல்கிறாரு. நாம் வந்து லிமிட்டடாக 12 வந்துட்டாருன்னு ஒரு கணக்கை போடுறோம். 3.8%லேருந்து 12 வந்துட்டாருனா 5 வருஷத்துக்குள்ளே 12 வந்துட்டாருனா 5 வருஷத்துக்குள்ளே நியூ ஓட்டர்ஸு தனிச்சு போட்டிங்கிறதுல இவர் டிடிவியும் கமல்ஹாசனும் கோட்டை விட்டது. அடுத்து ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை முழுமையாக அதை பயன்படுத்தாதது. இப்படி பல அம்சங்கள் அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் அண்ணாமலை வேற, எடப்பாடி வேற, அன்புமணி வேறன்னு புலவப்பட்டு நிற்கிறது. திமுக அன்னைக்கு போட்டியே இல்லைங்கிற சூழ்நிலை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு 12% சீமானுக்கு வந்துடுச்சுன்னா, நாம் தமிழருக்கு வந்துடுச்சுன்னா, அவர் என்ன கணக்கு எடுத்தால போடுவார்? மக்களவை 3.8-12 ஆக்கிட்டோம், அது சட்டமன்றத்தில் 7 ஆகிதான், 6.8 ஆகிதான், 12 ஆகுது. ஆனால் கணக்கு எப்படி வரும்னா, சட்டமன்ற 2021 6.8 அதாவது 7% ஓட்டை, நாம் 26ல் 20% மாட்டை ஆக்கிடுவோம் தானே வரும். அப்போ அவர் பாய்ச்சலில் போகிறவர் என் கூட்டணி போனோம். அப்போ சவுக்கு சங்கர் போன்ற ஒரு சிலர்லாம் அந்த தினமலர் பத்திரிகை அதை சில தொலைக்காட்சிகள்லாம் அதை வந்து கூட்டணி எழுதுறது நியாயம் இல்லைல்ல? ஆமாம், கிடையாது. இன்னொன்று, எப்படியும் அவரோட ஓட்டம் எடப்பாடி வந்து கூட்டணியாக, அது ரெண்டு பேர் இருக்கும்போது இருந்த ஓட்டை விட இப்போ தனியாக வர நிற்க போகிறாரு. அப்போ ஆப்வியஸாக அங்கேருந்து ஒரு ஓட்டு திரும்ப இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சார் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாகும். அப்போ 2 முறை எடப்பாடியை பலகீனப்படுத்தினவர் 3வது முறை எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பலகீனப்படுத்துவாருங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை இது பண்ண முடியும். ஆனால் சீமான் என்ன முடிவு எடுக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. இஃப் 12% வந்துட்டார்னு வைங்க, 15 வரை எஸ்எஸ்என் சர்வே கொடுக்குறாரு, நம்ம ஒரு சிக்கனை மாட்டே 12 அளவு கூட நம்ம வச்சு, ஒரு யூகம்தான் இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். இஃப் 12 வந்துட்டார்னு வைங்க, அப்போ அவர் என்ன சொல்லுவார்? நான் 20 போவேன் அடுத்தால, பாய்ச்சலில் போயிட்டுருக்கேன். 1, 4, 7, 12 7லேருந்து 5 ஏறிட்டேன், 1லேருந்து 4 வந்தேன், 3 ஏறினேன், 4லேருந்து 7 ஏறினேன், 7லேருந்து 3 காலத்துக்குள்ளே நான் 12 ஏறி வந்துட்டேன்னு வந்துச்சா, நான் 12லேருந்து 20 போகணும் தான் அவர் சொல்லுவார். அப்போ அவர் வந்து என்ன கேட்பார்னா, ஏன் தலைமையில் வாங்க, நிதிஷ்குமார் தலைமையில் எல்லாரும் வந்த மாதிரி ஏன் தலைமையில் தான் நீங்கள் முக ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியுங்கிறத கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் எல்லாமே இப்போ நான் ஓப்பனாக உடச்சி பேச விரும்பலை, இப்சன் பட்ஸ் அதில் இருக்குது. இந்த ஒரு இப்சன் பட்ஸில் அவர் வேகமாக போயிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் மீண்டும் ஏறி வர்றதுக்கு ரொம்ப காலம் வரும், அந்த காலம் வருங்கிற சூழலாம் இல்லை. சூழல் வந்துன்னா நிதிஷ்குமார் மாதிரி 26 அவர் தலைமையில் ஒரு பெரிய அணி கூட கட்டமைக்கப்பட்டிருக்கலாம். அவர் என்ன முடிவு எடுக்காருன்னு தெரியாது. அதில் அவருக்கு பெரிய ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. வேலுப்பிள்ளை பிரபாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கள்ட்ட தான் அணிங்கிறாரு. 2026 117 ஆண்கள், 117 பெண்கள் தான் போட்டிடுவாங்கன்னா அவர் 24 ஜம்ப் பண்ணிடுவோங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறார். அதுக்கு வாய்ப்பு என்னென்னா, நியூ ஓட்டர்ஸ் சீமான நோக்கி தான் நகர்றாரு. இன்னொன்று, நான் பெனிஃபிஷரி காஸ்ட், கன்ஷிராம் பாணியில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், இது இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு தான் காங்கிரஸ் வந்தது. பிராமணர் அல்லாதாருக்கு பதவி வேணும்னு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி வந்தது. பிராமணர்களே எல்லா ஆதிக்கத்தை வச்சுருக்காங்கன்னு தான் திமுக வந்தது. ஸோ இப்போது நாம் தமிழர் என்ன வராங்கன்னா, கடையிலும் கடையிருக்கும் சமூக நீதி, ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது. அது எஸ்எஸ்என் சர்வே பார்க்கும்போது ஹிட்டானது தெரியுது. தஞ்சாவூரில் பரையர் சமூகத்தில் மிகப்பெரிய அளவு திமுக அணிக்கு ஆதரவுக்கு, அடுத்தால 20% சீமானுக்கு தான் இருக்குங்கிறாப்புல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் இல்லைங்கிறாப்புல. இங்கே விழுப்புரத்தில் பரைய சமூகத்தில் திமுக அணி எடுத்து சீமான் தான் இருக்காப்புல. காஞ்சிபுரத்தில் பரைய சமூகத்தில் திமுக அணி எடுத்து சீமான் தான் வராப்புல.
இன்னும் யார் முதலமைச்சர்னு சொன்னால் பரேர் சமூகத்தில் சீமானுக்கு வந்து மிக கடுமையான ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. திருமாவளவனம் மிஞ்சின ஆதரவு வளையம் சீமானுக்கு இருக்குங்கிறது எஸ்எஸ்என் சர்வே நண்பர் வந்து கொஞ்சம் நியாயமான ஆள் தான், அவர் வெளிப்படையாக போடக்கூடிய ஆள். அவர் அந்த கருத்துக்களை போடுறாருன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத உரிய அதிகாரம் பெறாத பரையர் தேவேந்திர குல வேளாளர் வந்து சீமானை அரவணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்ட வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கொண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், கோவை செட்டியார், குடும்ப கவுண்டர், ஆண்டி பண்டாரம், இப்படி நிறைய காஸ்ட் இவங்க 10% மேலே இருக்காங்க. ஐயா இவர் அன்முனி ராமதாஸ் கூட என்னை பற்றி தெரியாமல், என்னோடய பின்னணி தெரியாமல், நான் யார் எங்கேருந்து வந்திருக்கேன், என் தரம் என்னன்னு தெரியாமல், சரி டாக்டர் யாவுக்கு மகன், நம்ம அந்த மரியாதையை நம்ம அவருக்கு கொடுத்தாகணும், நம்மளை மறைமுகமாக புரோக்கர்னு சொன்னார், சொல்லிட்டு போகிறார் புரோக்கர்னு. பட் இந்த சமூகம் வந்து 10% மேலே இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கணும். இவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருங்கிறதும் அவர் ஒத்துக்கணும். அதுதான் சிபி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அநீதி இழைக்கப்பட்டுட்டாப்புல, அவளால் இவர்களால் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதை நான் ஹைலைட் பண்ணிட்டு வரேன். அப்போ இந்த சமூகங்கள் வந்து பொதுத்தளத்தில் தமிழக நிற்கக்கூடிய சீமான் முன்னாடி நம்ம அநீதி இழைச்சிட்டாப்புல, அப்போ நம்ம வந்து சீமான ஆதரிப்புங்கிற எண்ணம், இந்த வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற வலையர் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் மத்திக்குள்ளே வருது. ஸோ 100% கம்யூனிட்டிஸில் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெடியூல் காஸ்ட்டு, பரவலாக வாழக்கூடிய ஓபிசிஸ், அது செங்குந்தர், யாதவர், முத்தரையர், யாதவர் திமுக தான் ஜாஸ்தி இருக்குது, 70% மேலே திமுக யாதவர் இருக்கதாட்டு எஸ்எஸ்என் சர்வே சொல்கிறாரு. செங்குந்தர், விஸ்வகர்மா, முத்தரையர் போன்றவங்கள்ட்ட சீமானுக்கு ஆதரவு வளையம் வருது. பின்ன அவர் கட்சி நடத்துறது அதே பொலிட்டிக்கலி வைப்ரண்டு முக்குலத்தூர், அந்த வன்னியர், அவங்க தான் கொங்கு விழாவில் தான் கட்சியாக நடத்துகிறாங்க, வாக்கு விகிதம் இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிதிஷ்குமார் மாதிரி மூணாவது இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டார், நான் ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு வந்துட்டுச்சுன்னா, ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி முத இடத்துல உள்ள கட்சியை எதிர்க்கிறதுக்கு நிதிஷ்குமாரை சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ண சொல்ல சூழ்நிலையும் 2026 வரலாம். அது வந்து அந்த வரக்கூடிய வாக்கு வலிமையை பொறுத்தும் சீமானுக்கு நிலைப்பாட்டை பொறுத்தும் தான் இருக்குது.